மற்றவங்கலாம் வந்து கூட்டணியோட இருக்கிறாங்க அப்படின்னு. அது அது எந்த மாதிரியான கூட்டணிங்கிறது தெரியும், கொள்ளையடிக்கிறதுக்கான கூட்டணி அது. இதுவரைக்கும் திமுக அதிமுக பாஜக அவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க. தேர்தல் பத்திரம் பார்த்தோம்ல, 16,000 கோடி ரூபா தனிப்பெரும் முதலாளிகள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பாஜக தான் நம்பர் 1, 10,000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 1,500 கோடி ரூபா, திமுக 632 கோடி ரூபா அதிமுக வாங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து லீகலைஸ்டு, இன்னும் வந்து கருப்பு பணமா எவ்வளவு வந்திருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் தனிப்பெரும் முதலாளிகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்த பைசா கொடுக்கல. தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரியுது நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி, மக்களுக்கு எதிராக நம்ம இருந்தோம் அப்படின்னா, மக்களுக்கு எதிரான மக்களுடைய வளத்தை வந்து நான் தனிப்பெரும் முதலாளிகள் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா நம்மளை கொண்டே போடுவாங்க, இவங்க அரசியல் அதிகாரத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தனிப்பெரும் முதலாளிகள் நினைக்கிறாங்க. மக்கள் தெரிந்து கொள்ளணும், நாங்கள் மக்களுக்கான கட்சி, உங்களுக்காக உறுதியாக நிற்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் தனியாக நிற்கலண்ணா, நான் வந்து 8 கோடி மக்களோட நிற்கிறேன், 8 கோடி மக்களோட பிரதிநிதியாக நான் வேலை செய்ய போகிறேன். அதனால் நான் தனியாக நிற்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்களா எங்கள் உறவுகள் எவ்வளோ பேர் எங்கள் கூடயே வர்றாங்க அப்படின்னு. அதனால் உண்மையிலேயே ஒரு பெரிய கூட்டணி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய கூட்டணி வச்சு ரொம்ப சிறப்பாக களமாடிட்டுருக்கோம். அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் கூட்டணி வந்து பலவீனம். காங்கிரஸை தாண்டி திமுக எதுவும் பேச முடியாது. பாஜகவை தாண்டி வந்து மற்ற கூட்டணி கட்சிகள், பாஜகவில் யார் கூட்டணியில் இருக்காங்கன்னே மக்களுக்கு தெரியாது. அதனால் அதெல்லாம் விடுங்க. அதிமுக என்கின்ற கட்சி வளக்கொழிந்து போயிடுச்சு. அழிந்து வரும் பட்டியல்கள், அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியல் வெளியிடுவாங்கல்ல, அதில் அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து இருக்குது. அதனால் இப்போ தேர்தலுங்கிறது என்டிகே வெர்சஸ் அதர்ஸ், நாம் தமிழர் கட்சியாக மற்றவையா அப்படிங்கிறதா நாங்கள் உறுதியாக வெல்லும். குறிப்பாக மிக குறிப்பாக சொல்லப்படணும் அப்படின்னா, நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி முழுக்கவே வந்து வேலைவாய்ப்புகள் இல்லாமல் தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு பகுதியாக தான் இருக்குது. நீங்கள் மனிதனின் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கிமுக்கு கல்லை வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சான். அதான் வரலாற்றில் வந்து மனித வரலாற்றில் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு. அதுக்கடுத்து மனிதன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சான், இன்வென்ஷன் ஆஃப் வீல் வந்து இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இடத்துல நிலையாக நின்று விவசாயம் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க, அது ஒரு மைல்ஸ்டோன். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து போனீங்க அப்படின்னா, அந்த விவசாயத்தை வச்சு அதுக்கடுத்த ஒரு தொழிற்சாலை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நாகை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயத்தோட அப்படியே நிற்குது, அப்படியே ஒரு தேக்க நிலை இருக்குது. நம்ம தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். தொழிற்சாலைகள்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஓஎன்ஜிசி கொண்டு வருது, சிபிசிஎல் கொண்டு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, தொழிற்சாலைகள்ங்கிறது இங்கே வந்து பருத்தி நல்லா விளையுதா, அப்போ பருத்தியை வச்சு தொழிற்சாலை. இங்கே வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாசனை மலர்கள் வருதா, முல்லை வருதா, மல்லிகைப்பூ வருது, நல்லா வருது. இதெல்லாம் வச்சு ஒரு வாசனை திரவியங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை வேணும். இந்த வாசனை திரவியங்கள் தொழிற்சாலை அமைஞ்சது அப்படின்னா அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கும். அதனால இங்கே வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாகப்பட்டினம் போர்ட்டை வந்து நம்ம திரும்ப மில் கட்டமைப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 380 கோடி ரூபாய் நாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்தால் அதை நாங்கள் பயன்படுத்துவோம். திரும்ப வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தை மீள் கட்டமைப்பு செய்வோம். வரலாற்று காலத்தில் நாகப்பட்டினம் எப்படி தமிழ்நாட்டின் ஒரு பொருளாதார மையமாக இருந்ததோ அதை திரும்ப கொண்டு வருவோம். இந்த வாசனை திரவியங்கள் இந்த சென்ட் ஃபேக்டரிக்காக மட்டும் இல்லை, பல்வேறு வேலைகள் இருக்குது. இங்கே அரிசி இருக்குது அப்படின்னா அரிசியை வச்சு அடுத்த ஒரு மதிப்பு கூட்டு பொருட்களாக செய்வதற்கான எல்லா வேலைகளையும் வந்து நாங்கள் செய்கிறது தயாராக இருக்கோம். அதாவது வந்து தொழிற்சாலைங்கிறது இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி, இந்த சிபிசிஎல் மாதிரி ஓஎன்ஜிசி மாதிரி நிலத்தடி நீர் மட்டத்தை உறிஞ்சி இந்த மக்களுடைய நீரெல்லாம் வந்து உப்பு தண்ணியை மாற்றுறது கிடையாது. நல்ல தொழிற்சாலை, மண்ணின் மக்களுக்கு என்ன மண்ணில் வளம் இருக்கோ அந்த வளத்தை கொண்டு ஒரு தொழிற்சாலையை வந்து நாங்கள் உறுதியாக செய்வோம். நிறைய கனவுகள் இருக்குது, ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு அதிகாரம் தான் எங்களுக்கு இல்லை. அந்த அதிகாரம் வந்தோன்னா உறுதியாக நாங்கள் செய்வோம். இந்த நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து இவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கோயம்புத்தூர் போகிறாங்க, திருப்பூர் போகிறாங்க, சென்னை போகிறாங்க, பெங்களூர் போகிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம இப்போ நாம் தமிழர் கட்சி வருது, நாகப்பட்டினம் போட்டே எடுத்துக்கோமே. நாகப்பட்டினம் போட்டில் இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள், நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தான் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போமே தவிர வெளியிலேருந்து ஆளுக்கு கொண்டு வரணும்னு தேவையில்லை. ஏன்னா நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறையா படிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது. உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க, ஈழத்தில் அகதிகளாக போகிறாங்க, அரசியல் அகதிகளாக போகிறாங்க, வாழ முடியாமல். தமிழ்நாட்டில் தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்கிறாங்க, பொருளாதார அகதிகளாக போகிறாங்க. இதுதான் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களும் உள்ள வித்தியாசம். இனிமேல் 10 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டு தமிழர்கள் சூழலியல் அகதிகளாக போவாங்க, என்விரான்மெண்டல் ரெஃப்யூஜிஸாக தமிழர்கள் வந்து மாற போறாங்க. அதுக்காக இந்த நாம் தமிழர் கட்சி இங்க களத்துல நிக்கிறோம். மிக முக்கியமாக 10 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணு பாலைவனமாக போவதை யாராலையும் தடுக்க முடியாது. நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லை எதுவும் இல்லை. நீர் இல்லாத ஒரு இடத்துல எந்த மனிதன் வந்து வாழ்ந்து நடப்பான்? அப்ப ஒரு சூழலியல் அகதியாக, என்விரான்மெண்டல் ரெஃப்யூஜிஸாக இந்த தமிழர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது தமிழர்களுக்கு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்.
அப்படிங்கிறது இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்பது நல்லது. அது ஒரு தலைவராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்கிறார். அவருடைய ஒரு தம்பியாக தங்கையாக நாங்கள் அவருக்கு தோல் கொடுத்து நாங்கள் களமாடிட்டுருக்கோம். ஆனால் உறுதியாக செய்வோம், மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதி செய்வோம். நான் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நான் கொடுக்கக்கூடிய முதல் குரல் கச்சித்தீவை மீட்புக்காக தான் இருக்கும். ஏன்னா கச்சித்தீவை மீட்பு அப்படிங்கிறது வந்து போனது போனதான்ங்கிற மாதிரி வந்து எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. திமுக காரங்க ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி 1974 50 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் கச்சித்தீவை மீட்போம் கச்சித்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி. அது இல்லை, கச்சித்தீவை மீட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடல் பரப்பு வந்து அதிகரிக்கும். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கடல் பரப்பு அதிகரித்து கொடுத்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். மீன்பிடி பரப்பு அதிகப்படுத்தி கொடுத்தாலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்குல்ல, அது பாதி முடிஞ்சிடும். அது போக இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இலங்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பில்லியன் டாலர் கடன் இருக்கு. அதில் 2022 இந்திய நாடு இந்திய அரசாங்கம் மட்டும் 4 பில்லியன் டாலரை இந்தியாவுக்கு வந்து கடனாக பல்வேறு வழியிலும் உதவி செஞ்சிருக்கு. நம்ம கிட்ட காசு வாங்கி தான் அவங்க நாடே நடத்துகிறாங்க, நாடே நடத்துது. ஆனா அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுல வேலை செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் நேவி இங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் மீன் பிடிக்க போல வந்து சுட்டு கொள்றாங்க. இது எவ்வளவு முரண்பாடு பாத்தீங்களா? நாடே நம்ம காசுதான் நடக்குது, ஆனா நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக மீன் பிடிக்க போனோம் எல்லை கடந்து போனோம் அப்படிங்கிறதுக்காக வந்து சுட்டு கொள்றாங்க. இதெல்லாம் தவறு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு குரல் கொடுக்கணும். இந்த இந்த பிரச்சனையை வந்து மக்கள் வச்சா தானே தெரியும் இவங்களுக்கு பிரச்சனை. நீங்களே பாக்குறீங்க, கேரளா மீனவர்கள் இந்திய மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் தமிழ் மீனவர்கள். புரியுதுல, நம்ம மொழி ரீதியாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகள் வந்து தவிர்க்கப்படுது, நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, அதை வந்து மீட்கணும். எங்களுடைய வரிப்பணம் இந்தியாவிலே அதிகமான வரி கட்டுறது தமிழகம் தான். முதல் இடத்துல இருக்கு, இல்லை ரெண்டாவது இடத்துல இருக்கு, இல்லை மூணாவது இடத்துல, இப்படியே தான் அங்கே இருக்கும். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா இவர்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் இந்தியாவே நடக்குது. உத்தரப்பிரதேசம் என்ற மாநிலம் அவங்க வரிப்பணத்தில் இல்லை, நம்ம வரிப்பணம் தான் நடக்குது. நான் எங்கள் வரிப்பணத்தை வச்சு ஸ்ரீலங்காவுக்கு வந்து கடன் அடைக்கிறீங்க, அப்புறம் அந்த ஸ்ரீலங்காக்காரன் வந்து எங்கள் மீனவர் அடித்தா வந்து தமிழ் மீனவர்கள்னு சொல்லி ஒதுக்கி விடுறீங்க. இப்போ நிலத்தில் வந்து வழக்கொலை பண்ணாங்களே, இப்போ கடலுக்கடியில் வழக்கொலை பண்ணுவதற்கான ஒரு சிறப்பு அனுமதி கொடுக்குற சட்டமாக தான் அது இருக்குது. அந்த தனிப்புற முதலாளிகள் கடலுக்கடியில் வந்து கொள்ளையடிக்கும் போது நம்ம மீனவர்கள் போய் அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 12 நாட்களுக்கு மேலுக்கு மேலே நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்களா, நீங்கள் அதுக்கு வந்து அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கலை அப்படின்னா தண்டம் கட்டணும், தண்டம் கட்டலைன்னா அவங்கள சிறையில் தூக்கி போடுவேன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றிருக்கு. இந்த சட்டத்தெல்லாம் பின்வாங்க வைக்கணும். இந்த சட்டம் நமக்கு எதிரான சட்டம், வரலாற்று பூர்வமாக இந்த கடல் மீனவர்களுடைய கடல், மீனவர்களுடைய தனி உரிமை, தனி சொத்து. அந்த சொத்தை நம்ம அதிகாரத்தை வாங்கிட்டு போய் நமக்கு எதிரான சட்டங்கள் மூலமாக இந்த மீனவர்களுடைய கடல் பரப்பை தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை பார்த்துருக்கிறாங்க. மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எங்கு நிறைவேற்றப்படுதோ அங்கேயே போய் மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி உறவுகள், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் நாங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அதன்படி செய்வோம். மக்கள் பெருவாரியான வாக்குகளை தர்றாங்க, மக்கள் பொதுவாக பெருவாரியான ஒரு ஆதரவை தருவாங்க, வாக்குகள் தருவாங்க. அதை நாங்கள் 21 தேர்தல் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த முறை மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களே நாம் தமிழர் கட்சி வரணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். நாங்கள் எப்பயும் போல எங்களுடைய உழைப்பை 100 விழுக்காடு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் மாற்று கட்சியினரும் எங்களுக்கு வாக்களிப்பதற்காக உறுதியோடு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த முறை நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவு செய்யும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன்.